ரஷ்யாவின் புதிய ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் கூடிய யூ ஃபிஃப்டி செவன் ரக விமானங்களை இந்தியாவுக்கு வழங்குவது என ரஷ்யா முடிவு செய்திருக்கிறது இது ஐந்தாவது தலைமுறை உயர் தொழில்நுட்பத்துடன் பறக்கும் விமானம் இந்த விமானம் கடந்த ஆண்டு சோதனை முறையில் ரஷ்ய விமானப்படையால் பயன்படுத்தப்பட்டது அந்த சோதனை முயற்சி வெற்றி பெறவே தற்போது யூ ஃபிஃப்டி செவன் ரக விமானங்கள் ரஷ்ய விமானப்படையின் பாவனையில் மட்டுமே உள்ளன ரஷ்ய அரசின் நவீன தொழில்நுட்ப ஏற்றுமதி விவகாரங்களை கவனிக்கும் எஃப்எஸ்எம்டிசி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பெடரல் சர்வீஸ் ஃபார் மிலிட்ரி அண்ட் டெக்னிக்கல் கார்பரேஷன் அமைப்பின் துணைத் தலைவர் விளாடிமிர் டெரஸ்கோவ் யூ ஃபிஃப்டி செவன் ரக விமானங்களை பெறுவதில் இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது இதுவரை இந்த விமான ரகத்தை ஏற்றுமதி செய்ய முடிவு எடுக்கப்பட்டதில்லை நாம் ரஷ்ய விமானப்படைக்கு முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கிறோம் இப்போது எமது நட்பு நாடுகளுடனும் இந்த ஐந்தாவது தலைமுறை விமானத்தை பகிர்ந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நட்பு நாடுகளின் பட்டியலில் உள்ள நாடுகளில் எம்மிடமிருந்து அதிக எண்ணிக்கையில் தமது விமானப்படைக்கு விமானங்களை வாங்கிய மற்றும் வாங்கி கொண்டிருக்கும் நாடு இந்தியா இதனால் இந்தியாவுக்கு யூ ஃபிஃப்டி செவன் ரக விமானங்களை விற்க நாம் தயாரென தெரிவிக்கவுள்ளோம் என்று கூறியுள்ளார் ரஷ்ய விமானப்படைக்கு இந்த விமானங்கள் கொடுத்தபோது போது எஸ் டியூ செவன் எஸ் சீரீஸ் என்று கொடுக்கப்பட்டது இந்தியாவுக்கு கொடுக்கும் போது சில மாற்றங்கள் செய்யப்பட்டு எஸ் டியூ செவன் இ என்று வழங்கப்படும் என தெரிகிறது இ என்பது ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் என்பதை குறைக்கும் இந்திய விமானப்படை விமானிகளுக்கு ஏற்கனவே எஸ்யூ ரக விமானங்களில் பரிச்சயம் உண்டு இந்திய விமானப்படையிடம் உள்ள எஸ் யூ தேர்ட்டி எம் கே ஐ விமானங்களின் சில தொழில்நுட்பங்கள் அதைவிட நவீனமயப்படுத்தப்பட்ட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களிலும் உள்ளன எஸ்யூ தேர்ட்டி ரக விமானத்தை செலுத்திய விமானியை எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரக விமானத்தை செலுத்துவதற்கு பயிற்றுவிப்பது சுலபம் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரக விமானத்தையும் விட மிக மிக மேம்படுத்தப்பட்ட விமான ரகம்தான் நாம் இப்போது குறிப்பிட்ட எஸ்கியூ பிப்டி செவன் எஸ்யூ ஃபிப்டி செவன் ரக விமானங்களை இந்தியா வாங்க ஒப்புக்கொண்டால் ரஷ்ய விமானப்படை பயன்படுத்தும் எஸ்யூ ஃபிப்டி செவன் எஸ் தேரிஸ் விமானங்களில் இருந்து சில தொழில்நுட்பங்களை மாற்றியமைக்க வேண்டியிருக்கும் காரணம் இந்திய விமானப்படை தமது விமானங்களை தம்முடமுள்ள பிரெஞ்சு மற்றும் இஸ்ரேலிய அவியானிக் சிஸ்டம் சாதனங்களுடன் ஒன்றிணைத்து செயற்படும் வகையில் பயன்படுத்துகிறார்கள் ரஷ்ய விமானப்படையிடம் அந்த பிரெஞ்சு மற்றும் இஸ்ரேலிய அவியானிக் சிஸ்டம் சாதனங்கள் கிடையாது இதனால் ரஷ்ய விமானப்படையின் செவன் எஸ் சீரீஸ் விமானங்களின் தொழில்நுட்பம் பிரெஞ்சு மற்றும் இஸ்ட்ரேலியின் தொழில்நுட்பத்துடன் ஒத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு அது போக வேண்டிய அவசியம் உள்ளது இதனால் தான் இந்திய விமான படைக்காக SU-57 செவன் தயாரிக்கும் போது பலவித மாற்றங்களுடன் எஸ் கியூ செவன் இ தயாரிக்கப்பட வேண்டும் su பிப்டி செவன் எஸ் விமானங்களில் எஸ்ஹெச் ஒன் டூ ஒன் என்ற MIRES அல்லது மிரஸ் உள்ளது மிரஸ் என்பதன் விரிவாக்கம் மல்டி ஃபங்க்ஷனல் இன்டெகிரேட்டட் ரேடியோ எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதுதான் விமானத்தின் வெவ்வேறு தொழில்நுட்பங்களையும் தரையில் உள்ள சாதனங்களையும் ஒன்றிணைக்கும் மையம் இந்தியாவுக்கு வழங்கப்படும் su பிப்டி செவன் இ விமானங்களில் இந்த மிரஸ் ரஷ்ய விமானப்படை பயன்படுத்தும் விமானங்களிலிருந்து பெருமளவு வேறுபட்டிருக்க வேண்டும் மொத்தத்தில் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் இ சீரீஸில் உள்ள இ எக்ஸ்போர்ட் என்பதை மட்டும் குறிக்கும் சாதாரண எழுத்தல்ல ரஷ்ய விமானப்படை விமானங்களுக்கு ஒரு இ எழுத்து ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பும் விளையாட்டல்ல இது ரஷ்ய விமானப்படை விமானங்களில் இருந்து சில தொழில்நுட்பங்கள் பெரிய அளவில் மாறுபட்டிருக்கும்